மல்லிகைப்பூ செடியில் வந்து நமக்கு வந்து பூச்சி இலை அரிக்கை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி இலை அரிக்கிறதுக்கு காரணம் எல்லாமே பச்சை புழு. என்ன இருக்குது பாருங்கள், காட்டுற பாருங்க, இப்போ என்ன இருக்கா, இந்த பச்சை புழு தான் காரணமே. இதுக்கு வந்து நம்ம வந்து 505 மருந்து அடிக்கணும் இந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு. சாதாரணமாக அந்த புழுவை கட்டுப்படுத்த முடியாது, 505 அடித்தா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். நம்ம பார்ப்போம், காலைல பார்த்தா இலைலாம் அப்படியே அரிச்சிருக்கும், காலைல பார்த்தா புழு இருக்காது இந்த இலை கீழே. அது எப்படின்னா நல்லா இலைக்கு அடியில் போய் இருக்க முடியாங்க. அதனால் இப்போ இப்போ வந்து இன்றைக்கி வந்து மழை மேகமூட்டமாக இருக்கிறதுனால வெயில் அடிக்காதனால இந்த புழு இன்னும் மேலே இருக்குது, இல்லைன்னா அந்த புழு இப்படி மேலே இருக்காது. இதுக்கு நம்ம உடனே 505 மருந்து அடிக்கணும், இல்லைன்னா இந்த மருந்து இந்த புழு அதிகளவில் பெருகிடும். 505 மருந்து அடிக்கிறதுனால மட்டும்தான் இந்த இதை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை தண்ணி மேலே இருக்கிறப்போ மருந்து அடிக்கக்கூடாது. நம்ம மருந்து அடிக்கணும்னா இந்த மாதிரி மழை தண்ணி இருக்கிற நேரம், மழை டைம்லாம் மழை மருந்து அடிக்கிறத முதல்ல தவிர்த்துருங்க பெரும்பாலும். ஏன்னா நம்ம மழை அடித்த உடனே மழை வந்து கரைஞ்சிட்டுனா நம்ம அடித்த மருந்துலாம் வேஸ்ட்டு. ஒரு 3 மணி நேரமாட்டு தாக்கு பிடிக்கணும், அதை கணக்கு பண்ணி தான் அடிக்கணும். நம்ம வந்து மொத்தத்தில் ஒரு 450 செடி குண்டு மல்லி பூச்செடி வச்சுருக்கோம். வச்சு ஒரு 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஒவ்வொரு செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ 450 செடியில் 4 மாதம் ஆன செடியில் நமக்கு வந்து ஒரு 150-200 கிராம் பூ கிடைக்கி. ஆனால் இது மழை டைம், அதனால கம்மியாக இருக்குது. இனிமேல் அடுத்தப்பில் நமக்கு பிப்ரவரி மார்ச்லலாம் ஒரு 4 கிலோ பூ கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும். குண்டுமல்லி செடி பெரும்பாலும் இந்த நம்ம வந்து அந்த களை இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா களையெல்லாம் அப்பப்போ எடுத்துகிட்டே இருப்போம், எடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது. மழை வந்ததுனால மறுபடியும் அந்த கோரை புல் அதிகமாக முளைச்சிது. இந்த கோரையை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம், கோரை அரும்பை கட்டுப்படுத்துறது. மற்றபடி உள்ள எப்போவுமே நம்ம செடியை சுத்தமாக எவ்வளோத்துல வைக்கமோ அதை பொறுத்து தான் செடி வந்து நல்லா வளரும். இந்த செடியெல்லாம் பாருங்க, நிறைய அரும்பு எடுத்துருக்கு. குண்டு மல்லி வளர்க்குறதுல தோட்டம் வைக்கிறது எதுவும் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட்டில் கூட சொல்லலாம். சொன்னிங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஏன்னா நாங்கள் முதல் பட்ட சிரமங்கள் வைக்கும்போது என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் போடுங்கள், இல்லைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தேகம்னா சொல்லுங்கள், அதை பற்றியான வீடியோ நம்ம போடலாம்.